இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மாதம் ஜூன் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசியில் செவ்வாய் பயிற்சியானது நடந்தது மேலும் இதனை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகத்தில் வந்து செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறாரு ஸோ இப்படி ஒரே ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரு வெவ்வேறு கிரகங்கள் வந்து அசுரபலமாக சேர்ந்திருக்கு ஸோ இவங்களுடைய இந்த சேர்க்கை காரணமாக மொதல் இருக்கக்கூடிய ஆறு ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் என்று சொல்லப்படுது ஸோ ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்து இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு நடக்கும் என்று ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜோதிடர்கள் சொன்ன அந்த தாள்களை தான் வந்து இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ராசியில் இரண்டு பயிற்சிகள் அதாவது இரண்டு கிரக பயிற்சிகள் நடப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து அபூர்வமான விஷயம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறது வந்து சில ராசிக்காரங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு கெட்டதாகவும் இருக்கும் அந்த வகையில் சுக்கரன் செவ்வாய் சம கிரகங்கள் இணையக்கூடிய இந்த ஒரு மாற்றம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ராசிக்கு என்னவோ அதை தெரிஞ்சுக்கணும் பொதுவாக செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் சுக்கரனும் ஒரு நீர் கிரகம் ஸோ நெருப்பும் நீரும் சேரக்கூடிய சமநிலை இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் இயற்கையால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர் எதிர் கிரகங்கள் இணைவது போல என்று சொல்லப்படலாம் ஸோ இதனால் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து அந்தந்த ராசினர் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசிலேருந்து ராசி வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ராசிக்கு பார்க்கலாம் மேசராசிக்கு நான்காம் வீட்டில் ராசி அதிபதி செவ்வாய் இருக்க அவருடன் இரண்டாம் மற்றும் ஏழாம் வீட்டு அதிபதியாக சுக்கரன் சேர்க்கையானது நடந்திருக்கு ஸோ இப்படி நடந்ததுனால இனி உங்களுக்கு மன ஆறுதலும் வசதியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் மிக சிறப்பான பலனை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காதல் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீங்கள் தோல்வி உற்றாலும் இனி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த தோல்வி எல்லாமே வந்து மாறி சிறப்பான வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நிதிநிலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த நிதிநிலை சிறப்பாக இருப்பதோடு குடும்ப உறவிலும் காதலிலும் உங்கள் அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இனி ஏற்ற பெறக்கூடிய காலமாக இருக்கும் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தி சிந்தித்து தொழிலில் செயல்பட்டிங்கன்னு வச்சுங்களேன் தொழிலில் நற்பலன்கள் நிறைய வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ மேசராசியான உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய இணைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்படிப்பட்ட பலன்களை வந்து தரப்போகுது ஸோ ஜோதிடர்கள் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கேற்ப நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக வந்து தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி பெற முடியும் ஸோ மேசராசி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கணிப்புகள் வந்து இது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரிஷபராசி ரிசபராசிக்கு இவங்களுடைய இணைப்பு என்ன பலனை தரும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரிசபராசி அதிபதியான சுக்கரன் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் இதனால் பல விதங்களில் நற்பலனை நீங்க பார்க்க போறீங்க ஸோ உங்களோட தனிப்பட்ட வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது புதிய வேலை தேடுபவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் உறவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சுமூகமாக மேம்படும் அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயனடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது மெயினாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் இந்த கிரகங்களுடைய இந்த ஒரு சேர்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் ஏன்னா மற்ற கிரகங்களால் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா கூட அது இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தை வச்சே பாத்தீங்கன்னு இந்த இரண்டு கிரகங்கள் வந்து சரி செஞ்சிடும் இனிமேல் நீங்க ரொம்பவே வந்து தெளிவா எல்லா வேலைகளையும் செய்யலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டதுனால வெளியில் வந்து அவ்வளோவா ட்ராவல் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க ட்ராவல் பண்ணாமல் இருக்கக்கூடிய இடத்துல வேலை பண்ணுங்கள் அதுவே போதுமானது ஒரு வேலை போகணும் அப்படின்றிருந்ததுன்னா சேஃப்டியோட போங்க சேஃப்டியோடு வாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிதுன ராசி மிதுன ராசியினர் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் மெயினாக உங்கள் ஆரோக்கியம் சற்று மோசமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகுந்த அளவு நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லையுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குடும்பத்துடன் உங்கள் உறவில் நல்லுறவாக நிம்மதியை தருவதாக இருக்கும் ஸோ உடம்பு சரியாதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் திருமணத்திற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு எல்லாமே முடிவாகாது கொஞ்ச நாள் வந்து இழுத்தடிக்கும் அதுக்கப்புறம் குடும்ப உறவில் வந்து பிணைப்பு வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் மெயினாக திருமண ஆனவர்களாக இருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட துணையுடன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்பவே அன்யோன்யமாக இருக்கணும் ஸோ அவங்கக்கிட்ட எந்தளவுக்கு நீங்கள் அந்யோன்யமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு காதல் இரட்டிப்பு நீங்கள் அநோன்யமாக இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் கோபமாக நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனால் பாதிக்கப்பட போகுது நீங்கள் மட்டும்தான் ஸோ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்களேன் இந்த இரண்டு கிரகப்பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அவ்வளோவா வந்து நல்லது தராது என்று தான் சொல்லப்படுது ஸோ அதனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த டைம் ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் இருங்க ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசியில் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த டைம் மிக மிக சிறப்பான பலன்கள் வந்து நீங்கள் பெற போகிறீங்க கடின உழைப்பாளிகள் அதற்கேற்ற சிறப்பான பலனை வந்து இந்த டைம் நீங்கள் பெற்றிட போகிறீங்க உங்கள் பயணத்தால் நல்ல வாய்ப்பை நிறைய பெற போகிறீங்க சொத்து வாங்குதல் விற்குதல் செயலில் ஈடுபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல லாபத்தை வந்து பார்க்க போகிறீங்க அதே சமயம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மெயினாக கடகராசிக்காரங்க மூட்டு வலி சர்க்கரை பிபி நோயாளிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய பிடிவாதம் அதிகமாகும் ஸோ அந்த பிடிவாதத்தை போக்குவதற்கு என்னவோ அதை வந்து பண்ணி அவங்கள வந்து கூல் பண்ணுங்க ஸோ கடகராசியான உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பயிற்சியானது ஒரு விதத்தில் நல்ல பலனை தந்தாலும் ஒரு சில விதத்தில் ஆரோக்கிய விதத்தில் பார்த்தீங்கன்னு ங்களேன் தர பலன்களை தரம் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கிய விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆரோக்கிய பிரச்சனை சரி செய்வதற்கு நீங்கள் செவ்வாய் கிழம தோறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க ஸோ அதை செஞ்சு வந்திங்கன்னா நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசி சிம்ம ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல சுக்கரன் செவ்வாய் இணைந்திருக்கிறாங்க இப்படி இணைந்ததுனால பல அற்புத பலன்கள் வந்து இனி நீங்கள் வந்து பெற்றிடலாம் மெயினாக தடைப்பட்ட செயல்கள் உங்கள் முயற்சியால் வெற்றி பெறும் வெளிநாடு தொடர்பான தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் லாபத்தை வந்து இந்த டைம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரி கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல சுப பலன்கள் வந்து இந்த டைம் கிடைக்கும் அதே சமயம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை உங்களுடைய செலவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அதை அத்தனையுமே வந்து செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செலவுகள் வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்களோ அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃப்யூச்சரை வந்து சமாளிக்க முடியும் ஸோ அதனால் தேவையான செலவுகளை செய்யுங்க தேவையில்லாத செலவுகளை வந்து தயவு செய்து விட்டுருங்க ஸோ இந்த டைம் வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேமிக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கஷ்டப்படுறது நீங்கள் மட்டும்தான் ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடைசியாக கன்னிராசி கன்னிராசிக்கு கலவையான பலன்கள் வந்து இந்த ஒரு மாற்றம் தரம் இருக்குது சில திட்டங்கள் முழுமையாக நிறைவேறாமல் போகலாம் அதே சமயம் சில நேரத்தில் நிறைவேறலாம் அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுடன் நலமாக இருப்பீங்க அதே போல் கண்ணில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக வயதானவர்கள் எடுக்க வேண்டிய மருந்து முறையாக எடுத்துக்கொண்டிங்கன்னா வயதான கண்ணீராசிக்காரங்களுக்கு பெருசாக பாதிப்பு கிடையாது அதுக்கப்புறம் மாணவர்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஏற்ற காலமாக இருக்கும் உங்கள் செயல்களில் இருந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் வந்து இருக்குது ஸோ அதனால் திடமாயிருங்க அதே போல் விருப்பமானவர்கள் நண்பர்களுடன் பிணைப்பு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வலுவாக இருக்கும் அதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஸோ கன்னிராசி உங்களுக்கு இந்த இரண்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இருக்கக்கூடியதுனால இந்த விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆறு ராசியில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் மேக்ஸிமம் வந்து ஒரு ராசிக்கு மட்டும்தான் நான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் மற்றவங்களுக்கு லைட்டாக தான் சொன்னேன் ஸோ அதனால் அந்த ஒரு ராசியை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் அதே நேரத்தில் அந்த ஒரு ராசிக்காரங்க கொஞ்சம் இருக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த தாள்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் பயனுள்ளதாக இருந்ததுனால் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இந்த ஆறு ராசிக்காரங்க இருந்தாங்களா அவங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நாளைக்கு மீது இருக்கக்கூடிய ஆறு ராசிக்கு இந்த சேர்க்கையினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்